வாட்ஸ்அப்ல எல்லா குரூப்புக்கும் மெசேஜ் அனுப்பி இருக்கோம். அதை பார்த்தவுடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்ப ரெண்டு பேரும் ரைஸ் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முஸ்தாக் அகமத். முஸ்தாக் அகமத், உங்களை நான் வந்து அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, நான் அலுவலகத்திற்கான வீடியோ வேண்டாம். வணக்கம். இப்ப நம்ம மனம் வந்து பிரவாகமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இந்த பிரவாகமா இருக்கிற மனம் வந்து திடீர்னு நம்ம ஸ்டாப் பண்ணி செயலுக்காக யூஸ் பண்றோம். ஆமா, நம்ம செயலுக்காக யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அந்த செயல் முடிஞ்ச உடனே அந்த பிரவாகத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம அப்படியே விட்டுறோம், அதோட ஃப்ளோல விடுறோம். அது சீராகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் ஆக்சுவலா? அதனால எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருக்கு? அடிக்கடி நம்ம ஸ்டாப் பண்றோம்ல இந்த பிரவாகத்தை. இல்ல, நீங்க அதை பத்தி நீங்க அதெல்லாம் வந்து நீங்க மெஷர்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து வேலைக்கு மட்டும் நீங்க பயன்படுத்துற மாதிரி வச்சுக்கிட்டா போதும். அதாவது எப்படின்னா, அதன் அளவுல அது எப்படி இருக்கணும், செயல் அளவுல எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் ரெண்டு கிளாசிபிகேஷன் தான். அதன் அளவுல மனசு வந்து அதன் அளவுல எப்படி இருக்கணும்னு சொல்லி அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போடலாம்னு விட்டுடலாம். அங்க வந்து டென்ஷனோடையும் இருக்கலாம், ஃப்ரீயாகவும் இருக்கலாம், மகிழ்ச்சியோடையும் இருக்கலாம், என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது அதனுடைய விருப்பத்துப்படி, அதனுடைய டிசைனிங் தகுந்த மாதிரி அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். அப்ப அதன் அளவுல சுதந்திரமா இருக்கணும், அவ்வளவுதான். செயலுக்கு மட்டும்தான் ரெகுலேஷன், டிப்ரெஷனுக்கு ரெகுலேஷனே கிடையாது. எப்படி இருந்தாலும் ஓகே. சரிங்க, இன்னொரு டவுட், இப்ப ஹீலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம மனச வந்து செயலுக்காக யூஸ் பண்ண, மனசை மனசுக்காகவே யூஸ் பண்றாங்க. இப்ப வந்து நாம நினைச்சு ஒருத்தங்க நினைச்சு அவங்ககிட்ட நினைச்சு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து அந்த நோய் குணமாகும். அந்த மாதிரி ஹீலர்ஸ் இருக்காங்கல்ல, எக்ஸாம்பிள் ரேக்கி ஹீலர்ஸ், இந்த மாதிரி. அப்ப அந்த மனசை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இல்ல, அதுதான் அதுவுமே வந்து நீங்க அதுவும் அதே மாதிரி புறச்செயல் மாதிரிதான். புறச்செயலுக்கு மனசை யூஸ் பண்ற மாதிரிதான், இது செயலுக்காக யூஸ் பண்ற மாதிரி. இப்ப இந்த பிரவாக நிலைக்கும் இறை நிலைக்கும் ரெண்டுக்கும் தொடர்பு உண்டா? அதுதான் இதா இல்ல அது வேறையா? இறைநிலைங்கிறது வேறையா? இறைநிலைங்கிறது வந்து, இறைநிலைய வந்து புதுவா சாஸ்திரங்கள என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சர்க்குண பிரம்மம், சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. நிர்குண பிரம்மம்னா எல்லாமே இறைமயம், இறைவனை தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுங்கிறது வந்து நிர்குண பிரம்மம். அத்வைத அத்வைத கோட்பாடு, எல்லாமே இறைவன் தான். ஆமா, எல்லாமே இறைவன் தான் போது அது வந்து பிரம்மம் அல்லது அந்த மாதிரி தான், டோட்டல் காடுங்கிற மாதிரி. சகுண பிரம்மம் போது சில வடிவத்தோட சில சக்திகளோட சில இருக்கக்கூடிய அம்சங்களை சொல்றது. அதனால எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க அந்த மாதிரி சகுண பிரம்மம் எடுத்துட்டோம்னா ஒரு வடிவத்தோட ஒரு சில சக்திகளோட ஒரு ஒரு தன்மை இருந்துட்டு இருக்கு, அதை நம்ம வழிபடலாம், அந்த தன்மை வந்து நமக்கு உதவி பண்ணும்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சியோட நம்ம மேட்ச் ஆக முடியும். இந்த ஃப்ரீ ஒரு சில ஃப்ரீக்வன்சிக்கு போறோம்ல, ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. சரி, அந்த ஃப்ரீக்வன்சியோட இந்த பிரவாக நிலை வந்து மேட்ச் ஆகாதா? எதுக்கும் எதுலயும் மேட்ச் ஆகாதா? இல்ல, இப்ப நம்ம வந்து அங்க போகணுங்கிற அவசியமே இல்லை. இப்ப நம்ம வந்து நம்ம ஏதாவது இப்ப நமக்கு வந்து ஏதாவது அவங்கள்ட்ட இருந்து உதவி வேணும்னு சொல்லி சொன்னா அது ஒரு பிசிக்கல் ஹெல்ப்ங்கிற மாதிரிதான். சைக்கலாஜிக்கலா நமக்கு எந்த ஹெல்ப்புமே யார்ட்டம இருந்தே வேண்டியதில்லை. சைக்கலாஜிக்கலா நீங்க லிபரேஷன் ஆறதுதான் உங்களுக்கு சிறந்த தன்மை. நீங்க உங்களை பொறுத்த அளவுல நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் மாதிரி லிபரேஷனுக்கு போயிட வேண்டியதுதான். பிசிக்கல் ஹெல்ப்புக்கு நீங்க இறை சக்தியை வேண்டிடுங்க அல்லது மனித சக்தியை வேண்டிடுங்க. அது 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 அதெல்லாம் பிசிக்கல் வேர்ல்டுக்கா அவ்வளவுதான், பிசிக்கல் ஆஸ்பெக்டுக்கா அவ்வளவுதான். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல யாருடைய ஹெல்ப்பும் யாருக்குமே தேவை. சைக்கலாஜிக்கலா இறைவன் கூட தேவையில்லை, அந்த எதுவுமே தேவையில்லை. சைக்கலாஜிக்கலா தேவை, அங்க எல்லாமே முடிஞ்சு போறது தானே. முடிஞ்சு போறது, முடிஞ்சு போறதை முடிஞ்சு போறதா விட்டுற வேண்டியது. சில விஷயம் சைக்கலாஜிக்கலா தான் தீரும்னு வரும்போது அது அப்ப அது செயலுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. எல்லாம் செயலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். செயலுக்காக எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிடுங்க. மனசையும் செயலுக்காக யூஸ் பண்ணிடுங்க, பிரார்த்தனையை செயலுக்காக யூஸ் பண்ணிடுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி அஹமத்.